குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருத வருட வைகாசி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 11/6/2023 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52. திதி இன்று மாலை 3:58 வரை அஷ்டமி, பின்பு நவமி. இன்று மாலை 6:17 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாம யோகம். பிற்பகல் 1:49 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் மாலை 3:58 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 6:17 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30 வரை, மாலை 3:30 to 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 to 6:00 வரை. யமகண்டம் நண்பகல் 12:00 to 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3:00 to 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 to 11:30 வரை. நண்பகல் 1:30 to 2:30 வரை. வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் ஆயில்யம் மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். கடகராசிக்கு முடிந்து சிம்மராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது வாழைப்பூ, வாழை மரம் எதற்கெல்லாம் நமக்கு வந்து வாழ்க்கையில் நல்வழி காட்டுகிறது அப்படின்ற ஒரு வரிசையை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பித்ரு தோஷம் நீங்க எப்படி அந்த வாழைப்பூவை வைத்து நாம் செய்வது, அடுத்தது செல்வம் மேலும் மேலும் பெருக என்ன செய்வது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைனா நமக்கு நினைவுக்கு வருவது நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் மாலை வேளை ராகு காலத்தில் நம்ம இழந்த பணத்தை, நம்ம கொடுத்தோம் பணம் திரும்பி வரல, லேட் ஆகுது, நம்ம அவசரத்துக்கு அது உதவல அப்படின்னா ராகு காலத்துல பைரவருக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே போல இன்னைக்கு கண்ணூறு கழித்தல் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதையும் செய்யுங்கள். அதே போல இன்றைய தினம் 12 ராசிக்காரர்களும் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் வழிபாடும் அதே போல பைரவர் வழிபாடும் இணைந்து இன்னைக்கு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால. இன்னைக்கு வியாபார ரீதியா கொண்டு செல்லக்கூடிய பொருள் வெட்டி வேர் எடுங்க, அது சின்ன சின்ன துண்டு துண்டா கூட கட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதே போல தர்பையும் கொஞ்சம் எடுத்து கூட வச்சு, அது கூட பச்சை கற்பூரம் மட்டும் வச்சு கொண்டு போங்க. தொழிலுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் வெளியில் செல்லக்கூடியவர்கள் இதை எடுத்து செல்லலாம். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த வாழைப்பூவை வைத்து வாழைக்காயை வைத்து பித்ரு தோஷம் விலக என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தை பார்த்துருவோம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கடகத்தில் சுக்கர பகவான், அங்காரக பகவான், துலாத்தில் கேது பகவான், விருச்சிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான், சந்திர பகவான், மேஷத்தில் ராகு பகவான், குரு பகவான் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் காலை 8:46 சந்திர பகவான் மீன ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். 8:47 இருந்து சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. சரி, இப்ப நம்ம இந்த
வாழை மரத்தால வாழை அப்படின்னாலே வாழையடி வாழையாக வாழ்வது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா வாழை மரத்துக்கு விதை கிடையாது. ஒரு மரம் வந்தால் பக்கத்துல இன்னொரு கண்ணு வரும், அது சுத்தி நிறைய வரும், அதுதான் வாழையடி வாழை அப்படின்றது. இந்த வாழையடி வாழையாக ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருக்க பித்ரு தோஷம் விலக என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். 100 கிராம் எள்ளு வாங்கிக்குங்க. 100 கிராம் எள்ளு வாங்கிட்டு வெல்லம் அதில் கலந்து ரெண்டுத்தையும் பிசைந்து 5 பாகங்களாக பிரித்து அது ஒரு வெள்ளை துணியில மூட்டை போல கட்டிக்கணும். 5 வெள்ளை துணி சின்ன சின்னதாக எடுத்து இந்த எள்ளும் வெள்ளமும் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து 5 பாகமாக பிரித்து அதை வெள்ளை துணியில மூட்டையாக கட்டணும். கட்டிட்டு அதன் பின்பு அந்த 5 வாழைக்காயை எடுத்துக்கணும். இந்த 5 வாழைக்காயை எடுத்து ஒவ்வொரு வாழைக்காயிலும் அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்புல அந்த எள்ளு மூட்டைய மஞ்சள் நூலால கட்டிடுங்க. கட்டிட்டு பித்ருக்களை வேண்டி அமாவாசை திதியில கடல்ல விட்டால் பித்ரு தோஷம் விலகும். இது 3 அமாவாசைக்கு தொடர்ந்து கூட செய்யலாம். தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு அந்த பித்ரு தோஷமானது விலகி உங்களுக்கு நன்மை நடக்கும். சரி, இன்னொரு பரிகாரமும் சொல்லிடுறேனே. செல்வம் மேலும் மேலும் பெருக, செல்வம் மேலும் மேலும் பெருக என்ன செய்யலாம்? நம்ம மாசமான சம்பளம் பணம் வாங்குவோம், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை வாங்குறவங்களும் இருக்காங்க, வார வாரம் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. அப்படி வாங்குறவங்க அந்த பணத்தை உடனே பயன்படுத்தாம வாழைப்பூ இதழில் வச்சு வீட்டினுடைய பூஜை அறையில் பூஜை செய்து அதன் பின்பு அதை எடுத்து பயன்படுத்தினால் விரயம் ஆகாது, வீண் விரயங்கள் ஆகாமல் உங்களுக்கு சுப செலவுகள் ஆகும். அதே போல புதுசா தங்க நகைனா வெள்ளி வாங்குறீங்கன்னா அதை வாழைப்பூ இதழில் வைத்து பூஜித்து எடுத்துக்கொண்டால் செல்வம் மேலும் மேலும் உங்களுக்கு பெருகும். சரிங்களா? சரி, நாளைய தினம் அன்ன தரித்திரம் விலக. அன்ன தரித்திரம்னா என்ன? சில பேருக்கு நல்லா சம்பாதிப்பாங்க, நிறைய பணம் வரும், எல்லாம் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா 10 தேதி 20 தேதிக்கு மேலே வீட்டில் சாப்பாட்டுக்கே காசு இருக்காது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி அன்ன தரித்திரனம் சாப்பாடு, அன்னம்னா சாப்பாடு, அந்த தரித்திரம் விலக என்ன செய்யலாம்? இந்த வாழைப்பூ வாழை மரம், வாழை மரம்னாலே எல்லாமே அதனுடைய பயன்பாடு எல்லா விதத்திலுமே இருக்குது நமக்கு, வாழை மரத்தினால நமக்கு. அதை வைத்து என்னென்ன பரிகாரம் செய்யலாம்ன்ற வரிசையில தான் இப்ப சொல்லிட்டு வரோம். நாளை எதன் மன சொல்லலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாள், வெற்றி நிறைந்த நாள், அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். இன்னைக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம்.
இறை சார்ந்த பணியில் ஒரு ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. மூத்த சகோதர வழியில் சுபகாரியங்கள்லாம் கைகூடும். வெளியூரில் இருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். கலை சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள், அதே மாதிரி சிறு சிறு சோர்வு குழப்பங்கள் அதெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவியிடையே கொஞ்சம் புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். அதே சமயத்தில் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கார், குரு பார்க்கிறார் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது விட்டு கொடுத்து சென்றால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாள், சுகம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பரணி நட்சத்திரக்கார் சுபகாரியங்கள்லாம் கைகூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் புதிய அறிமுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதாவது புதுசாக யாராவது நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி அதன் மூலம் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். சொந்த பந்தங்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த தடை, இழுபறி இதெல்லாம் குறையும். எதிர்காலம் சார்ந்த புதிய இலக்குகள்லாம் பிறக்கும். பழைய நினைவுகள் மூலம் மாற்றமான ஒரு சூழல்லாம் ஏற்படும். அதே மாதிரி வேளாண்மை சார்ந்த ஆலோசனைகள் மூலம் ஒரு நல்ல தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சிறப்பை தரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிசயன் 1 எண், அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரிகள்லாம் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு நலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. உங்களுக்கு நண்பர்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். சகோதர வழியில் ஆதரவான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். புதுமையான விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும். பெரியோர்களின் சந்திப்பு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை, ஒரு நிர்வாக திறமை உங்களுக்கு இன்றைய தினம் வெளிப்படும். அதே மாதிரி கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. அடிக்கடி குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தந்தையால் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. தாய்மாமன் வழியில் கொஞ்சம் நிதானத்தோடு பழகினால் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் நலம் நிறைந்த நாளாக இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் நல்ல ஒரு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர் மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் 8:46 வரை சந்திராசிரமம் இருக்கு. அதன் பின்பு உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. மனதில் ஒரு ஊக்கம், உற்சாகம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்துல கவனம் தேவை, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெளியூர் பயணங்களால் சில நேரத்தில் சில அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. ஆனா 9 மேல உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சிறப்பாக இருக்கும். கலை சார்ந்த துறைகள்ல புதிய அனுபவம் ஏற்படும். சமூக பணிகளை அனுசரித்து செல்லுங்கள். சகோதர வழியில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கு. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. புதிய முதலீடு செய்ய வேண்டாம். அதே போல அரசு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு
நல்ல ஒரு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு லோன் போட்டிருக்கீங்க, இது பண்றீங்க, அதெல்லாம் முயற்சி செய்தா கிடைக்கும். எப்பொழுது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த பேங்க் இருக்கோன்னதுங்க, அதுக்கு தகுந்த ஆட்களை இன்னைக்கு சந்தித்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை செய்யுங்க. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டன் நான்காம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர் புரிதெல்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு கவலையெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை, எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்கள் மீதான எண்ணங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். தந்தை வழியில ஆதரவு கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. மக்கள் தொடர்பு பணிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி உணவு பூர்வமாக செயல்படுவதை தவிர்க்க வேண்டும். பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படும். எல்லாம் இருந்தாலும் 8:46 எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அதன் பின்பு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கவனத்தோடும் நிதானத்தோடும் உங்கள் செயல்பாடு இருந்தால் கவலைகள்லாம் விலகும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள். அதாவது சிம்மராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பித்தாலும் குரு உங்க ராசியை பார்க்கறதுனால சந்திராசிரமம் அவ்வளவா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இருந்தாலும் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு ஒரு தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காக புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் முன்னேற்றமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரம் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள், இரண்டும் கலந்த ஒரு நாள், மகிழ்ச்சியும். ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் இடத்துக்கு செல்கிறார். நெருக்கமானவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. உயர் பொறுப்புல இருப்பவர்கள் அறிமுகம்லாம் கிடைக்கும். தாய்மாமன் வழியில ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அனுபவமான பேச்சுக்கள் மூலம் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். வியாபாரத்துல லாபம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்றைய தினம். உத்தியோகத்துல வேலையில ஒரு ஒத்துழைப்பான, எல்லாருமே ஒத்துழைப்பான ஒரு சூழல் உங்களுக்கு இன்றைய தினம் அமையும். பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள். ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. அதிசயசை தெற்கு திசை, அதிசயன் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்க எதிர்பார்ப்புகளாக நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்கார ஒத்துழைப்பான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கும் மனோபக்குவம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை.
குடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த இழுவரிகள்லாம் மறையும். வியாபாரத்துல வேலையாட்களை மாற்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உத்தியோகத்துல ஆதரவான ஒரு சூழல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். கல்வி பணிகள்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிடையே புரிதலும் இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் முயற்சி செய்யுங்க. முயற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதிசயசை தென்மேற்கு திசை அசையன் எட்டாம் நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரக்கார் இழுபறிகள்லாம் மறையும். விசாகம் நட்சத்திரக்கார சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்கள், இன்றைய தினம் சந்திரன் நாலுல இருந்து ஐந்துக்கு போகிறார். ஒரு சிறு சிறு வேலையில ரொம்ப கவனத்தை இன்னைக்கு செலுத்தணும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் ஏற்படும். வியாபாரத்துல இருந்து வந்த சில நுணுக்கங்களை அறிந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. பொருளாதாரம் தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பால உங்கள் மனம் திருப்தியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். உற்பத்தி சார்ந்த வேலையில இருப்பவர்கள் மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சொந்த ஊர் பயணம் சிந்தனைகள்லாம் மேம்படும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு உங்க செயல்பாடு இருந்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிசய திசை வடக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் அதிசய நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து செயல்படுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன திருப்தி இன்னைக்கு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு விரயம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுங்க. காது தொடர்பான பிரச்சனை இப்பொழுது குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. விளையாட்டு சார்ந்த விஷயத்துல ஆர்வம் ஏற்படும். பலதரப்பட்ட விஷயங்களால் மனதில் அமைதியின்மை ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. இடப்பெயர்ச்சி சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. அது சுபவிரயமா மாற்றிக்கொள்ளுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசய இசை வடகிழக்கு திசை இசையின் மூன்றாம் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு, சக ஊழியர்களின் ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்வீர்கள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி இன்னைக்கு அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் 8:46 வரை கொஞ்சம் செலவுகள் கூடும். அதன் பின்பு வரவுகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையோடு இன்னைக்கு செய்தால் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும். இந்த பத்திரம்னா நம்ம சொத்து வாங்கறதோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த பத்திரம் தொடர்பான செயல்பாட்டுல இல்ல, பத்திரப்பதிவுல வேலை பார்ப்பவர்கள், பத்திரப்பதிவு செய்யறாங்க இல்லையா, அவர்கள் அந்த வேலை செய்கிறவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம். மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். நெருக்கமானவர்கள் மூலம் சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். கணினி சார்ந்த துறையில இருப்பவர்கள் ஒரு புதிய ஒரு மாற்றம் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். இழுவரியான சில வரவுகளால் கையிருப்பெல்லாம் மேம்படும். வாகன பயணங்களில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். ஆடம்பரமான பொருட்களை வாங்குவது பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள். பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசயசை மேற்கு திசை அதிசயன் எட்டாம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து.
அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். பக்தியில மனதை ஈடுபடுத்துங்க. சில பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சகோதர வழியில ஓரளவுக்கு உங்களுக்கு ஆதரவுலாம் கிடைக்கும். ஆரோக்கியத்தையே பார்த்துக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி தொழில்நுட்ப கருவி புதுசா வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு தொழில்நுட்பத்துல உங்களுக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது தேவை தேவையில்லை என்பதை அறிந்து அதுல ஒரு செயல்பாட்டை செய்யுங்க. எழுத்து சார்ந்த துறையில இருப்பவரும் புதிய அனுபவம்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் மனதை கொஞ்சம் பக்தியில செலுத்துங்க. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல பெண்களால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, இல்ல அவங்களால மன கவலை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிசயிசை தெற்கு திசை இசையின் ஒன்றாம் எண் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்கார சிந்தனைகள்லாம் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் விலகி நன்மை நடக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயத்துல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சமூகத்திலிருந்து தனித்து இருப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய வாக்கு சாதுரியம் அதன் மூலம் உங்களுக்கு தடைப்பட்ட சில காரியங்கள்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நன்மை. அதே மாதிரி நீண்ட நேரம் கண் விழிப்பதையும் தவிர்த்துருங்க. புதுவிதமான பயணங்கள் மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. இன்றைய நாள் லாபமும் இருக்கும். அதிசய இசை கிழக்கு திசை அதிசயன் நான்காம் எண் அதிசய நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் புதுமையான ஒரு நாள், நன்மையான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்கார் மன குழப்பங்கள்லாம் விலகி மனம் தெளிவு பெறக்கூடிய ஒரு தருணத்தை இன்றைய தினம் நீங்கள் காணலாம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.